வணக்கங்க ஒரு சகோதரியா நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் தேவையற்று வெளியே போகாதீங்க உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா மட்டும் போங்க அடிக்கடி வெளியில் போகாதீங்க வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா உடனே கை கால்லாம் சோப் போட்டு கழுவிடுங்க முகக்கவசம் அணிஞ்சிட்டு போங்க நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் உங்கள் குடும்பம் உங்களை சார்ந்து இருக்கலாம் அதுக்கு நீங்கள் நல்லா இருக்கணும் உங்களுக்கு ஒரு குருட்டு மன தைரியத்தில் நீங்கள் அடிக்கடி வெளியில் போயிட்டீங்கன்னா வீட்டில் உள்ள குழந்தைங்க பெரியவங்க நிலைமையெல்லாம் நினச்சி பாருங்க இன்னைக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது அந்த ஓ2 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு கிடைக்கல அங்கங்கே மருத்துவமனையில் உங்களுக்கு வந்து பெட் இல்லை மருத்துவர்கள் இல்லை எல்லாருமே வந்து ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் போன வருஷம் எப்படி கொரோனாவோட கோர பிடியிலிருந்து நம்ம மீண்டு வந்தோமோ அதே மாதிரி இந்த வருஷமும் வரணும் இந்த இதுக்கெல்லாமே காரணங்க நம்மளும் தான் ஒரு வகையில் ஏன்னா நீங்கள் மரத்தை எல்லாத்தையும் வெட்டி வெட்டி எடுத்துட்டு பெரிய பெரிய நம்ம அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கட்டிட்டோம் அப்போ மரம் இல்லை ஆக்சிஜன் இல்லை ஒரு நல்ல உணவு இல்லை நல்ல காற்று இல்லை தூய்மையான குடிநீர் இல்லை அப்படின்னும் போது வாழ்வாதாரம் எங்கேருந்து வருங்க இதை கேட்டால் நம்மளெல்லாம் முட்டாள்னு சொல்லுவாங்க மரத்தை வச்சு என்ன பண்ண இன்றைக்கி தெரியுதில்ல மரத்தோட அருமை வீட்டுக்கு ஒரு மரம் வளரும்னு சொன்னால் அந்த மாதிரி வளர்ந்துருந்தா கூட ஓரளவு ஆக்சிஜன் கிடச்சிருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளுடைய மக்கள் தொகை பெருளவில் பெருகிட்டு தான் இருக்குது ஆனால் மரங்களை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் மலை இழைக்கிறோம் எல்லாம் மண் வளத்தை சுரண்டிட்டோம் எல்லாமே போயிடுச்சு நில வளம் நீர் வளம் இயற்கை வளத்தில் இருக்கிற பாதி வளத்தை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னும் போது நம்ம எப்படி வளமாக வாழ்வோம் இப்படி நோயோட தான் வாழ்வோம் இது நம்மளும் தானே இதுக்கு ஒரு வகையில் காரணம் போன வருஷம் நீங்கள் எப்படி மீண்டு வந்தீங்களோ அதே மாதிரி இந்த வருஷமும் நம்ம மீண்டு வருவோம் அப்படின்ற தைரியம் வந்து நமக்குள்ளார இருக்கணும் வெறும் எனக்கு புரியவங்க சில குடும்பங்கள் வந்து ரொம்ப பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் சந்திக்க நேரிடும் வேறு வழியில் நம்ம பொறுத்து தான் ஆகணும் கண்டிப்பாக உங்கள் பகுதியில் அவங்களுக்கான உதவிகள் செய்யுங்க எல்லாருமே ஏன்னா எல்லாருமே நம்மளுடைய உற்றார் உறவினர் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி நினைங்க எல்லாருமே உதவி பண்ணுங்க ஒரு உதவி அப்படின்றது ஒரு மனிதனை அடிப்படையில் இன்றைக்கும் கொஞ்சம் பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போகணும்னு நினைக்க வந்தாமே அவங்களும் நல்லா இருக்கட்டும்னு கொஞ்சம் உதவி பண்ணுங்க ஏன்னா கடவுளுக்கு போயிட்டு உண்டியில் நீங்கள் 500 ரூபாய் காணிக்க போட்டால் கடவுள் வந்து உங்களை வாழ்த்துமிட்டார் சொல்லியிருக்காங்கல்ல ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாதவங்களுக்கு கொடுங்க அவங்க ஒரு வேளை வயிற்றுக்கு போடும்போது உங்களை சத்தியமாக சொல்கிறேன் உங்களை ரொம்ப மதிப்பாங்க கடவுளுக்கு தெரியாத அவர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறவங்க ஓகே நான் இல்லைன்னு சொல்லலை இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுப்போமே அதனால நமக்கு ஒன்றும் குறைஞ்சிடாது இல்லையா ஒரு 10,000 ரூபாய் தர இடத்துல 10,000 ரூபாய் இருக்கிறதுலேருந்து ஒரு 500 ரூபாய் எடுத்துனா இங்கே ஒன்றும் குறை வாய்ப்பு இல்லை ஸோ எல்லாருமே வந்து அவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணுங்கள் வேறு வழி இல்லை இயற்கை எப்போலாம் இந்த மாதிரி ஒரு பேரழிவை நிகழ்த்துதோ அதுக்கான ஆற்றலையும் இயற்கையே தரும் ஸோ அந்த ஆற்றல் ஒரு வகையில் நம்ம நம்பிக்கையாகவும் இருக்கலாம் அந்த நம்பிக்கையை என்றைக்குமே கைவிட்டுறாதீங்க நம்ம நம்பிக்கையோட இந்த வருஷமும் இந்த கொரோனாவின் பிடியிலிருந்து மீண்டு வருவோம் வணக்கம்